ஜெர்னி படி, நான் வரேன். என்னடா காலில் ஆணி வந்துருச்சுரா? காட்டு தவறு. காலை காட்ட சொல்றா, செருப்பை காட்டு. செருப்புல ஒன்றும் ஆணி குத்தலடா, காலில் தான் ஆணி வந்துருச்சுன்னு. ஏ, அது தெரியுதுரா, உன் காலில் ஆணி வந்ததுக்கு உன் செருப்பு தான் காரணமாக இருக்கும். ஏ, கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்க. டேய், நான் இல்லை, உன் செருப்பை யார் பார்த்தாலுமே சொல்லிடலாம். இந்த செருப்பை போடுற பையனுக்கு கண்டிப்பாக காலில் ஆணி இருக்கும்னு இந்த மாதிரி உனக்கு இருக்கு. செருப்புக்கும் கால் ஆணிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது தெரியுமா? காலில் ஆணி வரும் தான் நீ கேள்விப்பட்டிருப்பேன். கையில் கூட ஆணி வரும் தெரியுமா? இந்த காலில் வர ஆணியை கையில் வர ஆணியெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது? இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த காலிலலாம் ஆணி வந்துருச்சுன்னா வீட்டு வைத்தியத்திலே சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா? அப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி எப்படி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டிங் உயர்மை. முதல்ல காலில் ஆணி வருதுன்றாங்களே, அந்த ஆணினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே இந்த ஆணி வர்றதுன்றது நமக்கு ஏதோ ஒரு நோய் போல, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போலன்னு நினைப்போம். உண்மையான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன், அது உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். உண்மையாகவே ஆணின்றது நம்ம உடலோட ஒரு தற்காப்பு செயல்முறை தான். நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்பட போது, அந்த இல்லை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து நம்ம உடம்பை காப்பாற்றணுன்ற செயல்முறை தான் ஆணின்றது. எப்படின்னா, இப்போ காலில் ஆணி வருது இல்லையா, அது எதனால் வருதுன்னா, நம்ம ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருப்போம், இல்லை நம்ம பொருந்தாத ஏதாவது ஒரு செப்பலை போட்டிருப்போம். நம்ம உடலோட வெயிட் முழுக்க காலோட மொத்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு இடத்துல மட்டுமே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் உங்களோட பாதத்தை கவனிச்சு பாருங்கள், அது ஒரு இடத்துல எங்கேயுமே அப்படி ஃப்ளாட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் போடுற செப்பல் அந்த செருப்பெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும், நீங்கள் நிற்கிற தர ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது காலோட ஒரு சில இடங்களில் பள்ளமும் ஒரு சில இடங்களில் மேடும் இருக்குது. எந்த இடம் மேடாக இருக்கோ அந்த இடத்துல உங்களோட உடம்போட வெயிட் ஃபுல்லாக அதிகமாக நிற்கிது. நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், நம்ம நிற்கும் போது ஒரே காலில் தான் நம்ம வெயிட் அதிகமாக எப்போதுமே கொடுப்போம். நீங்களே கவனிச்சு பார்க்கும்போது நிற்கும் போது நிறைய பேர் ஒன்று வலது பக்கம் நிற்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை இடது பக்க காலில் வெயிட்டை போட்டு நிற்கிறவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு காலிலையுமே ஈவனாக வெயிட் ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. அவங்களோட அந்த பாதத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும், எங்கெங்கெல்லாம் எலும்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ முட்டிக்கிட்டு இருக்கோ அந்த இடங்களில் மட்டும் வெயிட் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், அதிகமாக போய் அழுத்தத்தை கொடுக்கும். அப்படி எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்த இடத்துல உள்ள அந்த தோல் இருக்கு இல்லையா, அதில் பாதிப்பு ஏற்படுதில்ல, அந்த பாதிப்பை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த காலாணியே வருது. இது எப்படி அதை தடுக்கும்? எப்படின்னா, காலாணின்றது நம்ம உடம்போட அந்த தோலோட ஸ்கின் லேயரோட கடைசி லேயரில், அந்த தோலில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு தோலில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, தோல் தேஞ்சிடக்கூடாது, தோல் எலும்போடு போய் ஒட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக, தோலில் ஏற்படுற அழுத்தத்தை தடுக்கிறதுக்காக அந்த தோலோட கடைசி லேயரில் மற்ற செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிகமாக செல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி உருவாகி அந்த இடத்துல ஒரு கடினமான ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கும். அதுதான் காலாணி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த காலாணி எதனால் உருவாகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கையில் எப்படி வருதுன்றதுக்கு அடுத்து வரேன். இப்போ காலாணி உருவாயிடுச்சு அப்படின்னா அது எங்கே வரும், எப்படி வரும், எத்தனை வகை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். காலாணியில் ரெண்டு வகை இருக்குது. நம்ம தமிழில் தான் காலாணின்னு ஒரே ஒரு வகையில் சொல்லிடுவோம். ஒன்று கேலஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று கோன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த கேலஸ் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாருக்கும் இந்த காலுக்கு அடிப்பக்கத்தில் இந்த பாட்டமில் வர ஆணியாக இருக்கும். இந்த கேலஸ் நல்லா அழுத்தமாக இருக்கும், நடுவில் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், சுற்றி கொஞ்சம் அந்த நடுவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆனால் அழுத்தமாக இருக்கும். இப்போ இதை தொட்டோம்னா பெருசாக வலியே இருக்காது, இது நமக்கு இருக்குன்ற உணர்வு பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது, வலியெல்லாம் பெருசாக இருக்காது இந்த கேலஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம திடீர்னு ஒரு இடத்துல போய் காலை வைக்கும்போது அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் மேடாக இருந்து அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஆணி பட்டுருச்சுன்னா நமக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு வலி ஏற்படும். அந்த சுருக்குன்னு குத்துற உணர்வு ஏற்படுது இல்லையா, அதனால தான் அந்த காலில் ஆணி குத்துற மாதிரியான வலி ஏற்படுதுன்றத ஆணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போது இது கேலஸ். இப்போ கோன்னு சொன்னல, அது என்னென்னா, கோனில் மூணு வகை இருக்குது. ஒன்று ஹாட் கோன், இன்னொன்று சாஃப்ட் கோன், இன்னொன்று சீட் கோன் அப்படின்னு மூணு வகை இருக்குது. இந்த கோனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது பாதத்துக்கு மேல் பக்கத்தில் நம்ம இந்த விரல்லாம் இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் வரதாக இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, இதுவுமே ஃப்ரிக்ஷனால் வருது. எப்படி கீழே வந்து அழுத்தத்தாலையும் ஃப்ரிக்ஷனாலையும் வருதோ அதே மாதிரி இந்த கோன் ஃப்ரிக்ஷனாலையும், அதே மாதிரி நம்ம போடுற செப்பல் நமக்கு சில நேரத்தில் பொருந்தாமல் கடிக்கக்கூடியதா, ரொம்ப உராஞ்சிக்கிட்டே இருக்கிறதா, இந்த மாதிரி இருக்கும். இது ஏற்படுத்துகிற அந்த உராய்வுகளை தடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாகிறது தான் கோன்றது. இது பொதுவாக எங்கெங்கெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட்டு ஹார்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த விரல்களுக்கு மேல் பகுதியில் இந்த செப்பல் ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம போடுற ஷூ அழுத்திக்கிட்டே இருக்குது, இதை தடுக்கணுன்றதுக்காக அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாகும். இது ஹார்ட் கோன். அடுத்தது சாஃப்ட் கோன்னு சொன்னல, அது இந்த ரெண்டு விரல்களும் அப்பப்போ உராஞ்சி ஒரு இதை ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும், உராய்வை ஏற்படுத்தும். அந்த உராய்வை தடுக்கணுன்றதுக்காக விரல்களுக்கு இடுக்கில் அப்புறம் நம்மளோட செப்பல் போய் இப்படி உள்ளெல்லாம் பதிஞ்சிருக்கும் கால் விரல்களுக்குள்ள, அது ஏற்படுத்துகிற உராய்வை தடுக்கணுன்றதுக்காகவும் இங்கே ஏற்படுறது சாஃப்ட் கோன் அப்படின்றது. அதே மாதிரி அடுத்தது சீட் கோன் சொன்னல, விதை மாதிரி சின்னதா பெரும்பாலும் பாதத்துக்கு கீழ்பக்கத்தில் ஏற்படுற ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்காக உருவாகுது இந்த கோன். இதில் கேலஸ் வலி இருக்காதுன்னு சொன்னாலையா, பொதுவாக நம்ம இங்கே அமுக்குனா தான் வலிக்கும் சொன்னாலையா, ஆனால் இந்த கோன் அப்படி இருக்காது. கோன்றது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரெட்டிஷ் கலந்த கலரில் தான் இருக்கும், ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும், அதனால் கோன் வந்துச்சு அப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு வலிக்கும், அது பார்த்து நீங்கள் அழுத்தணும்னு அர்த்தம் இல்லை, நார்மலாகவே வலி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். சரி, இப்போ இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம்.
பொதுவாகவே இந்த காலாணிலாம் பெண்களுக்கு ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக வரதை உங்களால் கவனிச்சிருக்க முடியும். ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் சமையல் கட்டில் இருப்பாங்க, சமையல் கட்டில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலையும் அவங்களோட செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க மேனுஃபேக்சர் செப்பல் பண்ணுற விதமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆண்களோட செப்பல் கொஞ்சம் ரப்பரியாக கொஞ்சம் அழுந்துற விதமாக இருக்கும். பெண்களுக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு பட்டையான இதை கொடுத்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்து கடினமாகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான செப்பல்ஸ் அணியிறதாலையும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காலில் ஆணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது காலில் ஆணி வரதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்பலை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். உங்களோட செப்பல் பட்டையாக அப்படியே இல்லாமல், ஏன்னா உங்கள் கால் பட்டையாக இல்லை, அப்போ அதை பட்டையான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது இது எப்படி பொருந்தும்? சில பேர் செப்பல்ஸை சில கம்பெனிஸ்லாம் எப்படி உருவாக்குவாங்கன்னா, அந்த காலில் நமக்கு இந்த இடத்துல வீ அப்படி யூ ஷேப்பில் ஒரு ஆர்க் இருக்கும், அந்த ஆர்க்கில் ஒரு சின்ன மேடு கொடுத்து கரெக்டாக அந்த கால் போய் அதில் பதிகிற அளவுக்கு எந்த இடத்துலையுமே கொஞ்சம் முட்டிக்கிட்டு இல்லாத அளவுக்கு உருவாக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி காலை அந்த கேப்போட ஒரு சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கிற சர்ஃபேஸில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அழுத்தம் இது ஆணி மட்டும் இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. பாத வலி, கால் வலி இதெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் செப்பலை உங்கள் காலுக்கு அந்த மேடு பள்ளம் அதுக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரியான ஒரு சரியான செப்பலை வாங்கி போடணும். செப்பல் நீங்கள் வாங்கி போட்டதுக்கப்புறமும் நீங்கள் நடக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் எலும்பு அதிகமாக உள்ள பகுதியில் நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுக்குற பகுதியெல்லாம் அதிகமாக காலில் செருப்பு தேய ஆரம்பிக்கும். அப்படி தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே செருப்பை மாற்றிடுறது ரொம்ப நல்லது. இது ஒரு வகை. அப்புறம் நீங்கள் பெரும்பாலும் நிற்கிறீங்க, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா, வெறும் அதாவது செப்பல் போடாமல் நிற்கிறீங்க அப்படின்னா, சாதாரண சர்ஃபேஸில் நிற்காமல் ஒரு கிளாத் மாதிரி ஏதோ ஒரு துணி மாதிரியான ஒரு அமைப்பை போட்டுட்டு அதில் நின்றீங்கன்னா அந்த துணி உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அழுத்தம் அதிகமாக வராமல் பாதுகாத்துக்கலாம். இது ரெண்டாவது வகை. அடுத்தது காலுக்கு அப்பப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்க்கிறது மூலமாக அந்த ஃப்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் குறைக்க முடியும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது மூலமாக ஆணி வரதை தடுக்கலாம். அடுத்தது நகத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நகத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறது அழுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லை, கால் நகங்களை அப்பப்போ வெட்டி க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு அந்த சதையை விட்டு ரொம்ப வெளில வராமலே வச்சுக்கிறது முக்கியம். ஏன்னா நகங்களும் பக்கத்தில் உள்ள விரலை போயிட்டு உராஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ அதுவுமே ஆணி வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு காலை க்ளீனாகவும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலில் ஆணி வரதை தடுத்துடலாம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, கையில் ஆணி வருதுன்னு சொன்னல, அது என்னென்னு பார்த்துடலாம். கையில் ஆணின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஏதோ சொல்கிறேன்லாம் குழம்பிக்க வேணாம். கையில் ஆணின்றது நம்ம நார்மலாக விவசாய வேலை செய்கிறவங்க, கூலி வேலையில் ரொம்ப கஷ்டமான வேலையில் வெயிட் தூக்குற வேலை இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கையில் காய்ச்சி போகும் பார்த்துருக்கீங்களா? அது சில பேருக்கு மியூசிஷியன்ஸு கூட அந்த கிட்டார் வாசிக்கும் போது அந்த கம்பி பட்டு பட்டெல்லாம் காய்ச்சி போகும். இதுதான் கையில் வர ஆணி. பொதுவாகவே கேலஸ் கான்னு சொன்னல, அதில் அந்த கான்றது ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும், மேலே வரும்னு சொன்னேன், அந்த விரல் கிடுக்கில் வரும்னு சொன்னேன், அது ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஆனால் இந்த கேலஸ்ன்றது கரெக்டான ஷேப்லாம் இருக்காது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் கண்ணாப்புனான்னு தான் இருக்கும். அது நம்ம கையில் எப்படி அழுத்தம் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாக்கும். அதனால் அது கண்ணாப்புனான்னு ஒரு அர்த்தத்தில் தான் இருக்கும், ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இப்போது கையை ரொம்ப நார்மலாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ என் கை சாஃப்டாக இருக்குது அப்படின்னா, நான் திடீர்னு போய் மண்வெட்டி பிடிச்சோ பாறையை பிடிச்சோ கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறேன், ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செஞ்சிட்டேன்னா இந்த இடத்துல அந்த அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தத்தையும் ஃப்ரிக்ஷன்லேருந்தும் இந்த தோல் தப்பிக்க முடியாது அந்த நேரத்தில். அப்போது இந்த இடத்துல சின்ன சின்னதாக கொப்பளம் உருவாகும், அந்த கொப்பளத்தில் ஒரு மாதிரி தண்ணி இருக்கும், அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் உடஞ்சி வெளில வரும். இப்படி தோல் பாதிக்கப்படுறதை தடுக்கிறதுக்காக அதை நான் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாறையை பிடிச்சி தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா இந்த தோலில் அப்போ தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் செட் ஆகாதுன்னு தோல் அந்த இடத்துல நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகி கடினமாக வந்து மாறி நின்றும். அந்த தோலை நீங்கள் போட்டு குத்துனீங்கன்னா ஒன்றுமே செய்யாது, ஏன்னா அதில் பிளட் வெசல்ஸோ நர்வ்ஸோ எதுவும் இருக்காது, அதனால் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். உங்கள் பின்னால் அந்த கடினமான தோலுக்கு பின்னால் தான் உங்களோட அந்த உயிருள்ள செல்கள்லாம் இருக்கும், தோல் இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி கையில் உருவாகும். பெரும்பாலும் கையில் உருவாகிற இந்த ஆணி எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அவங்களுக்கு வேலை செய்யும் போது அது ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும். இப்போ நான் போய் வேலை செய்கிறதுக்கும் வயலில் எப்போதும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். மண்வெட்டி பிடிக்கும்போது பெருசாக வலி இருக்காது அவங்களுக்கு, எனக்கு வலிக்கும். அவங்களுக்கு ஏன் கையில் அது அதிகமாக பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னா, கால் நம்ம தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அழுத்திக்கிட்டே இருக்கும். ஆணி வந்துருச்சு அப்படிங்கும் போதும் அழுத்தம் வெயிட் இதெல்லாம் பட்டுக்கிட்டே இருக்குது, ஸோ அதை நமக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கையில் நம்ம எப்போதும் அப்படி போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறதில்ல, எப்பயாவது ஒரு டைம் தான் வேலை செய்ய போகிறோம். அப்படி வேலை செய்யும்போது அது ப்ரொடெக்ட் தான் பண்ணுது, ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த இடத்துல சுருக்குன்னு குத்துற அளவுக்கு எதுவும் ஏற்படுத்த போகிறதில்ல. அதனால் கையில் பெரும்பாலானவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு ரொம்ப காய்ச்சி போனால் கையை மூடுறதுக்கே கஷ்டமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதுதான் கையில் ஆணி வரது அப்படின்னு சொல்கிறது. கையில் வரதுமே கேலஸ் தான், எப்படி காலு கீழே வரதோ அதே மாதிரி கேலஸ் தான் அது. இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு டாக்டர்ஸ்ட்ட கேட்கும்போது டாக்டர்ஸே நிறையா சொல்கிறாங்க, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் வேணாலும் போய் பாருங்கள். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை எடுத்து, அது ஒரு தனிப்பட்ட கல், நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்தமாக கீழே கிடக்கிற கல் கிடையாது, அந்த கல் எடுத்து தேய்க்கிறது மூலமாக அதை குணப்படுத்த முடியும், சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சால்ட் இருக்குது, அது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சால்ட் இல்லை, அதுக்குன்னே ஒரு கெமிக்கல் சால்ட், அதை எடுத்து வெந்நீரில் போட்டு காலை ஊற வைக்கிறது மூலமாகவும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது வீட்டு
நாட்டு வைத்திய முறை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதை நீங்கள் வீட்டிலே செய்கிறத விட டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களே கிட்டத்தட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டை பரிந்துரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அவங்க தான் சொல்லணுமே தவிர, நீங்களே போய்ட்டு ஏதோ கல் சொன்னாங்க டாக்டர் இது என்ன, ஏதோ உப்பு சொன்னாங்க டாக்டர் இது என்னன்னா கேட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஆணி இருக்குது, உங்களுக்கு அது வலியை கொடுக்குது, ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா டாக்டரை போய் பாருங்கள். அவங்களே இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லுவாங்க, அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சரியாச்சு அப்படின்னா விட்டுறலாம். சில பேருக்கு திரும்ப 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 அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்றது வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ரெமடிஸ்லாம் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள்லாம் செய்யறது மூலமாக அதை தடுக்க முடியும். ஒருவேளை அப்பயும் வருது அப்படின்னா திரும்ப டாக்டரை பாருங்கள், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஏன் நீங்களே இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், சில பேர்லாம் அந்த ஆணியை அவங்களே ஊக்க வச்சு குத்துறது, அவங்களே வெட்டி விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக என்ன பாதிப்பு வரும்னா, சில பேக்டீரியாஸ் உங்களுக்கு உள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த ஆணியை மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ள சதையும் சேர்த்து ஏதாவது டேமேஜ் பண்ணிடலாம். அது வழியாக பேக்டீரியாஸ் உள்ளே போயிடலாம். அந்த பேக்டீரியா உள்ளே போயிட்டுனா பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தும், பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், டாக்டர் கன்சல்ட் பண்ணி இதை பண்ணுங்கள். ஏன்னா பாதம் அது கிருமிகள் அதிகமாக படுற இடம், மண்ணோட உராயிற இடம், அதனால் நீங்களாகவே அதில் எதுவும் பண்ணணும் முயற்சி பண்ணாதீங்க. இப்போ நான் அந்த மாதிரி பேக்டீரியா உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படி என்ன பேக்டீரியா உள்ளே போய் பெருசாக ஆகிட போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே நம்ம உயிரிழப்பு சொல்ல டெட்டனஸ் டாக்ஸைட் டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா. டெட்டனஸ் டாக்ஸைட் அப்படின்றது ஒரு பேக்டீரியாவுக்காக போடப்படுற ஒரு இன்ஜெக்ஷன். அந்த பேக்டீரியா இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்களால் தான் உள்ளே வரும். டெட்டனி அப்படின்னு ஒரு பேக்டீரியா இருக்குது, அது உள்ளே வந்துச்சுன்னா நம்ம உடம்புல ரெண்டு புள்ளோ பிரச்சனை ஏற்படுத்தும். உயிர் போகிறதுக்கே அது எப்படி காரணமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக போட்டிருக்கோம். அதை ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துருங்க, அந்த வீடியோ நிறைந்த கார்டில் வந்திருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், இன்னொரு விரும்பி எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருக்கேன்.